கருவில் சுமந்த தாய்க்கு கோவில் கட்டி 1 கோடி ரூபாய் செலவில் கும்பாபிஷேகம் நடத்திய மகன்கள். 580 கிலோ எடையுள்ள ஐம்பொன்னால் ஆன 5 அடி உயரச் சிலை. ஸ்பான்சர்ட் பை வெராண்டா ரேஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் காரைக்குடி. சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் அருகே உள்ள வெளியாறு கிராமத்தைச் சேர்ந்தவர் கருப்பையா. இவரது மனைவி முத்துக்காளி அம்மாள். இவர்களுக்கு சண்முகநாதன், சரவணன், சந்தோஷ்குமார் ஆகிய 3 மகன்கள் உள்ளனர். மூத்த மகன் சண்முகநாதன் புதுக்கோட்டையில் சூடம் தயாரிக்கும் கம்பெனியும், 2வது மகன் சரவணன், 3வது மகன் சந்தோஷ்குமார் ஆகியோர் சிங்கப்பூரில் பணிபுரிந்திருந்து வருகின்றனர். இவர்கள் தங்கள் தாயின் வளர்ப்பால்தான் இவ்வளவு உயர்ந்த நிலையை அடைந்துள்ளோம் என்றும், இவர்களது தாயார் முத்துக்காளி அம்மாள் தனது 3 மகன்களையும் படிக்க வைக்க கஷ்டப்பட்டு போராடி படிக்க வைத்துள்ளார். மேலும் தனது மகன்கள் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்தவர் கடந்த 2021 தனது 63வது வயதில் உடல்நலக்குறைவால் காலமானார். தாய் இறந்தது முதல் சோகத்தில் வாழ்ந்து வந்த மகன்கள் தங்கள் தாய் மீது கொண்டுள்ள பாசத்தை வெளிப்படுத்த கருவில் சுமந்து தங்களை கரை சேர்த்த தாய்க்கு பெருமை சேர்க்க சொந்த ஊரில் கோவில் கட்ட முடிவு செய்தனர். அதற்காக கட்டட நிபுணர்கள், கைவினை கலைஞர்கள் ஆகியோருடன் ஆலோசித்து தாய்க்கு ₹1 கோடி செலவில் கோவில் கட்டினர். இந்த கோவிலில் தங்கத்தால் செய்யப்பட்ட கலசம் பொருத்தப்பட்டு இன்று ₹1 கோடி செலவில் கும்பாபிஷேகம் நடத்தினர். பழங்கால வேலைப்பாடுகளுடன் கோவில் கட்டப்பட்டுள்ளது. அம்மாவின் மகத்துவத்தை விளக்கும் வகையில் கோவில் கருவறையில் 580 கிலோ எடையில் தாய்க்கு 5 அடி உயர ஐம்பொன் சிலையை பிரதிஷ்டை செய்து இன்று கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. யாகசாலைகள் அமைத்து 4 கால பூஜைகளுடன் யாக வேள்வி நடத்தி வேத விற்பன்னர்கள் வேத மந்திரங்கள் முழங்க, நாதஸ்வரம், செண்டை மேளம் ஒலிக்க, கணபதி ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. யாகசாலையில் இருந்து கலசங்கள் கோபுரத்திற்கு கொண்டு சென்று புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் உறவினர்கள், கிராம மக்கள் என 1000கணக்கானோர் பங்கேற்றனர். இதுகுறித்து முத்துக்காளி அம்மாளின் மகன்கள் கூறுகையில், எங்கள் தாய் மிகவும் கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வைத்தார். கல்லூரிக்கு செல்ல பஸ் டிக்கெட் எடுக்க பசுமாட்டின் பால் தயிரை விற்று பணம் கொடுப்பார். கல்லூரி கட்டணம் செலுத்த கழுத்தில் அணிந்திருந்த தாலியை கூட அடகு வைத்து பணம் கொடுத்தார். அதை நினைத்து பார்க்கும்போது இன்றைக்கும் கண்ணீர் வருகிறது. அடுத்த தலைமுறைக்கு எங்கள் அம்மா பட்ட கஷ்டங்கள் தெரிய வேண்டும் என்பதற்காகவே எங்களின் முதல் கடவுளான அம்மாவுக்கு கோவில் எழுப்பப்பட்டுள்ளது என்றார். சினிமா நட்சத்திரங்களுக்கு கோவில் கட்டும் இந்த காலகட்டத்தில் இன்றைய தலைமுறையினர் மத்தியில் கருவில் சுமந்த தாய்க்கு பெருமை சேர்க்க கோவில் கட்டிய மகன்கள் வித்தியாசமானவர்கள் தானே? சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வெளியாறு கிராமத்தில் கருப்பையா முத்துக்காளி மகன்களாகிய சண்முகநாதன், சரவணன், சந்தோஷ்குமார் பெற்றெடுத்த எங்களுடைய தாய் எங்களை விட்டு எதிர்பாத விதமாக உடல்நிலை சரியாக சரியில்லாமல் தவிர்க்க முடியாத காரணத்தால் எங்களை விட்டு சென்ற கவலை எங்களால் மறக்க முடியாமல், அதை நிவர்த்தி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் 3 பேரும் நினைத்ததில் எங்கள் 3 பேருக்கும் நினைவில் வந்தது தாயை நம்மளோட எப்பவும் இருக்க வேண்டும் என்று நினைத்தோம். அந்த நினைவுக்கு அவங்க எங்களை கஷ்டப்பட வளர்த்ததுக்கு ஒரு நினைவு பரிசாகத்தான் எங்களை மாதிரி எல்லாரும் தாயை மதிக்க வேண்டும் நினைத்து இந்த கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் இன்று சிறப்பாக நடந்திருக்கு. இந்த குடும்பம் கிராமத்தில் இருப்பதனால விவசாயத்தை சார்ந்த குடும்பம். எங்களது ஒரே வருமானம் விவசாயத்தை சார்ந்தது. அந்த வருமானத்தில் வைத்து எங்கள் தாய் பெரிய குடும்பத்தில் வந்தவங்க, அதனால் எங்களை படிக்க வைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அவருக்கு படாத கஷ்டம் இல்லை, அதை சொல்லி மாளாது. அதனால் அந்த கஷ்டத்துலேயும் எங்கள் 3 பேரையும் ஒரு கிராஜுவேட்டாக உருவாக்கணும்னு ஒரே குறிக்கோளோட படாதப்பட்டு யார்கிட்ட கடன் வாங்கக்கூடாதோ அத்தனை பேர்கிட்டையும் கடன் வாங்கி எங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி
நாங்கள் இன்னைக்கு ஊர் மதிக்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தவுடன் எங்களை விட்டு சென்றதுனால அவர்கள் மறக்க முடியலை. அந்த எங்களோட அந்த கஷ்டத்தில் இன்றைக்கி நல்லா இருக்கையில் எங்களை விட்டுட்டு போனதுனால தான் எங்கள் அம்மாவை பக்கத்தில் வச்சுக்கிறோம்னு இந்த கோவிலை கட்டியிருக்கோம். இது 51 செஞ்ச கும்பகோணத்தில் செய்யப்பட்டது. அதுவும் 2 காலமாக எங்களுடைய முயற்சியில் இன்றைக்கி கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. அதே போல் தங்க கலசம் அமைத்து எங்களால் முடிந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இந்த கோவிலை சிறப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் எந்த அளவுக்கு அதில் சிறப்பாக செய்ய முடியும்னு எங்களால் இயன்ற அளவுக்கு செஞ்சிருக்கோம். இன்னைக்கு பொதுமக்களும் அதை பாராட்டுறாங்க. மணி பாரதி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், சங்கீதா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், பாலமுருகன் பிசி எக்ஸாம், சாமிதுரை ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், குணசேகரன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், மணிகண்டன் ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட், விஜயகுமார் ஏ குரூப் 4 எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட். இந்த ஆண்டு நடைபெறவுள்ள அரசு தேர்வுகளில் வெற்றி பெற எங்களுடன் இணைந்து பயிற்சியை துவங்குங்கள். ரிசல்ட்னாலே வெராண்டா ரேஸ் தான்.